தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம விஜய் தமிழ்மாறன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வணக்கங்க, நான் தான் உங்க விஜய் தமிழ்மாறன். எங்க பார்த்தாலும் இப்ப சர்க்காருடைய பிரச்சனை பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆளுங்கட்சியுடைய சர்க்காருக்கும் நம்ம விஜயுடைய சர்க்காருக்கும் பயங்கரமா வந்து முட்டிக்குச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதை தொடர்ந்து படத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான காட்சிகள்லாம் வந்து நீக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஆளுங்கட்சியில வந்து இருக்கவங்கெல்லாம் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, ஒரு சீன்ல படத்துல அந்த இலவச பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி தீல போட்டு எரிக்கிறது மாதிரி வரும். அந்த சீன்ல வந்து முருகதாசே வேற வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அரசு கொடுக்கக்கூடிய இலவச பொருட்களை எப்படி நீ வந்து கேவலப்படுத்தலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி பேசினதோட மட்டுமில்லாம விஜயுடைய பேனர் அது இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா தியேட்டர்லையும் போய் வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு நாரடிக்கிறதோட மட்டுமில்லாம விஜய் இப்போ ஜோசப் விஜயா வந்து மாறிட்டாரு. ஏன்னா எப்பயுமே நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவனுடைய ஜாதியை வந்து பார்த்தீங்கன்னா குறித்தோ இல்லை அவன் மதத்தை வந்து குறிச்சோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த வகையில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பூதாகரமாக வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏற்கனவே மெர்சல் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, ஒன்றுமே வந்து படம் அப்படியே விட்டுருந்தா நார்மலாக வந்து போயிருக்கும். ஆனால் எல்லாமே பேசி பேசி அந்த படத்தை வந்து பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ணி அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். சேம் சர்க்காருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு ப்ரொமோஷன் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு இந்தியா லெவலில் இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பேசப்படுது. அதனாலேயே இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து அவங்கவுங்க மைண்ட் செட்டில் வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்துருக்கிறப்ப சென்னையில் விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஆர் முருகதாஸ் வீட்டுக்கு நைட்டு போலீஸ்காரங்கள்லாம் போயிருக்காங்க, கதவை தட்டியிருக்காங்க. அங்கே முருகதாஸ் வந்து இல்லை. இப்போ முருகதாஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தா, அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டதோட மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் மனு வந்து கேட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கம் சரி, தயாரிப்பாளர் சங்கம் சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்கள் கூட இருப்போம் அப்படின்னு தங்களுடைய ஆதரவு கரத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆளுங்கட்சியினுடைய அட்டுழியங்கள் சில இடங்களில் வந்து நடந்தாலும் முழுக்க முழுக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு வந்து ஃபேவராக களமிறங்கியிருக்காங்க. விஜயினுடைய மார்க்கெட்டை இன்னும் ஒருபடி மேலே தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்கு இடையில் ஏஆர் முருகதாசோட கைதை தொடர்ந்து அவரை கைது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடிகர் விஜயும் தேவைப்பட்டா கைது பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு செய்திகள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அந்த செய்தி எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியல. ஒருவேளை விஜய் வந்து கைது செய்யப்பட்டா எப்படியாப்பட்ட கொந்தளிப்பும் அதே மாதிரி எப்படியாப்பட்ட போராட்டங்களும் அவங்க ரசிகர்கள் சைடு இருந்து வெடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஏற்கனவே பார்த்திருந்தீங்கன்னா இந்த படத்துல வந்து வரக்கூடிய வசனங்கள்லாம் வந்து பார்த்தனா நீக்கணுமா இல்ல வேணாமா இல்ல இது அப்படியே இருக்கட்டுமா இது பெரிய பெருசா வந்து எது அவர் தப்பா பேசலையே அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய அபிப்பிராயத்தையும் கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம விஜய் தமிழ்மாறன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றிங்க, வணக்கங்க.